Hi friends, welcome to CK Empire channel. In the video, பருத்த வேர்க்கடலை எப்படி வேர்க்கடலையில இருந்து ரெடி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம வீடியோவை புதுசா பார்க்குற நண்பர்கள் மறக்காம subscribe பண்ணிக்கோங்க, bell buttonஐயும் click பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை கிடையாது, காய வச்சு எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலையை நம்ம எப்படி வறுக்கலாம்னு தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா அடி கனமான பாத்திரமாக இருக்கணும். நல்லா சூடான உடனே நம்ம வேர்க்கடலையை அதில் சேர்த்துடலாம். வேர்க்கடலையை வந்துட்டு நம்ம கம்மி ஃப்ளேம்லேயும் வறுக்கலாம், ஃப்ளேமை அதிகமாக வச்சுட்டும் நம்ம இதை வறுக்கலாம். வேர்க்கடலையில் வந்துட்டு நிறைய வேர்க்கடலை காய வச்சு எடுத்து வைக்கிறதுனால வேர்க்கடலையை கழுவி அவங்க காய வைக்க மாட்டாங்க, மண்ணோடு தான் இருக்கும். நம்ம இந்த வேர்க்கடலையை வறுக்கும் போதே அந்த மண் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த வேர்க்கடலையை நம்ம வறுத்து எடுத்து வைக்கிறதுனால இதை ஒரு 2-3 days வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வேக வச்சு சாப்பிட்றத விட இது மாதிரி வறுத்து சாப்பிட்டா இன்னும் மணமாக இருக்கும். 2-3 days பிறகும் நம்ம இந்த வேர்க்கடலையை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன, கொஞ்சம் நமந்து போன மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம அப்பப்போ இந்த வேர்க்கடலையை வறுத்து சாப்பிட்டுக்கிடலாம். அவிச்ச வேர்க்கடலை ஒரு நாள் தான் தாங்கும். ஆனால் இது மாதிரி வறுத்த வேர்க்கடலை வந்துட்டு ஒரு 2 days வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலையை வந்து இது மாதிரி வறுத்து கொடுக்கும்போது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வேர்க்கடலையிலிருந்து இப்போது மண் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, பார்த்தாலே தெரியும். வேர்க்கடலையை வந்து நல்லா வறுக்கணும். வேர்க்கடலையோட தொலி வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பிளாக்காக ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக அது கருகிருச்சின்னு அர்த்தம் கிடையாது, நல்லா அது வறுபட்டுட்டு வருதுன்னு அர்த்தம். அப்போ தான் உள்ளே இருக்கிற வேர்க்கடலை நல்லா வறுபட்டிருக்கும். இப்போது இந்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த வேர்க்கடலையில் மண் கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள், எல்லா மண்ணுமே அப்படியே பாத்திரத்தில் அடியில் போயிடுச்சு. வேர்க்கடலையில் பாருங்கள், கொஞ்சம் கூட மண்ணே இல்லை. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துடணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற வேர்க்கடலையும் நல்லா ஃப்ரை ஆகியிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை இதே போல் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.